எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிஎஸ் வசி. செம்ம குஜராத்தில் இந்த இடம் பார்க்குறதுக்கே. ஆமாம், இந்த இடம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஓ யூகேஓ கிடையாது, இது நம்ம சென்னை தான். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது ஒன்றும் இல்லை, வேறு நம்ம ஊர் டிராஃபிக் எப்படி. ஓகே, நம்ம ஊரில் இப்படி ஒரு ரூஃப் டாப் ஓப்பன் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா நம்பவே மாட்டிங்களா? அதுவும் 10th ஃப்ளோரில் இருக்குங்க. இந்த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஆமாம், டெய்லியும் நம்ம அடிமேல் அடி வச்சு ஆஃபீஸ் போக அந்த சொல்லினோட சிக்னலை தாங்க இருக்குது. ரொம்ப ஆர்ப்பாட்டமே இருக்காது, இந்த இடம் இருக்கிறது யாருக்குமே தெரியவே தெரியாது. பெருசாக வந்து போர்டும் இருக்காது, ஹோல்டிங்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். பட் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஒரு ஃபுட் டேஸ்ட் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சா சான்ஸ் இல்லைல்ல. அப்புறம் நினைச்சில போய் நினப்பாங்க, இப்படி இடத்துல வந்து ஃபுட்டோட சரக்கும் சேர்ந்துருந்தா செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினப்பாங்க. எஸ், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே, உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரியே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. எஸ், இங்கே சரக்கோட ஃபுட்டும் உண்டு, மினிமலான ஒரு காஸ்ட்ல தான். கப்புள்ஸ் நிறைய பார்க்கலாம் இந்த இடத்துல. ஆமாம், வரும்போது சண்டை போட்டு வருவாங்க போல இருக்குது. இங்கே வந்து சரக்கு கிடச்சதுக்கப்புறம் சமாதானமாயிட்டு கூல் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போவாங்க போல இருக்குது. கப்புள்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் ஃபேமிலியும் பார்க்கலாம். இப்போ கூட பார்த்தீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆங்கிள் வண்டி ஆன்டி ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு க்ராஸ் பண்ணி போனாங்க. ஓகே, நீங்கள் இந்த இடம், ஐயோ ரெஸ்டாரண்ட் பேரே சொல்லலையா, இதான் லூப். ஓகே, இந்த லூப் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து உங்கள் வயசானவங்க வராங்க, இல்லை சில பேருக்கு வந்து வெதர் கிளைமேட் ஒத்துக்கல அப்படின்னா சென்டர் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ லெஃப்ட் ரைட்டு தான் ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் உள்ளே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் நினச்சாலும் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் நடக்கிறது வந்து பாட்டில் ஜக்லிங், செம்மையாக பண்ணுறாங்களா, வாங்க பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமாக உட்காந்து போவாங்க. ஆமாம், அந்த மாதிரி இடம் அந்த இடம். எஸ், திஸ் இஸ் வாஷ் ரூம், ரெஸ்ட் ரூம் எப்படின்னா நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, ரெஸ்ட் ரூமே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக, எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்ட்டு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடுன்னு பார்த்தீங்கன்னாலே அடுப்பாங்கிற வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். ஆனால் அதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த ரெஸ்ட் ரூம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த அளவுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், உள்ளே உட்காந்து சாப்பிடாம இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சும்மா சொன்னேன், நீங்கள் ஒன்று பெருசாக இருக்காதிங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து லெஃப்ட் சைடு ஓப்பன், இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது ரைட் சைடில் ஓப்பன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டா டைன்ஸ் தெரியும் ரைட்டில், 3-star ஹோட்டல். ஸோ இது கெட்டி பார்த்தீங்க அப்படின்னா சோழிநோட சிக்னல், அதாவது பெரும்பாக்கம்லேருந்து சோழிநோடு வர ரோடு இந்த ரோடு. ஸோ இது வந்து ரைட் சைடில் ரைட் சைடு ஓப்பன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது லவ்வே வேணாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டாக வந்தால் கூட அந்த இடத்துக்கு வந்தால் லவ் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ரம்யமாகவும் இருக்கும், அவ்வளோ அழகாகவும் இருக்கும். ரெஸ்ட் ரூம் பற்றி போதும் அளவுக்கு பேசியாச்சு, இந்த பக்கம் திரும்ப. ஓகே, ஃபுட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுட்டை காமிக்கணும்னு நினச்சேன், பட் நான் வந்து மதியம் வீட்டில் சண்டை போட்டதுனால நிறைய சாப்பிட்டேன், எடுக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, வெஜ் ஃபுட்டு நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நான்வெஜ் ஃபுட்டும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதோட பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற இடத்துல ஃபுட் நல்லாயிருக்காது, ஃபுட் சாப்பிட்ற இடத்துல ட்ரிங்க்ஸே இருக்காது. பட் இது வந்து ரொம்ப ஒரு மேஜிக்கலான ஸ்பேஸ்ன்னு தான் சொல்லணும், ஏன்னா இங்கே ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மினிமலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பவர் பஜ்ஜி பார்த்திங்கன்னா இங்கே வந்து 250, ப்ளஸ் நீங்கள் ப்ரீசரோ இல்லை வந்து ஏதாவது வாங்கினீங்கன்னா ஒரு 180 இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு வந்து யூ கேன் ஸ்பெண்ட் ஃபார் 1 பர்சன், ரெண்டு பேர் வந்தீங்கன்னா 2000 ஸ்பெண்ட் பண்ணலாம், டீசெண்டாகவும் இருக்கும், நீங்கள் என்ஜாயும் பண்ணலாம். ஸோ இதான் லூப்போட எக்ஸிட்டை. ஸோ இந்த லெஃப்ட் வழியாக நம்ம போகணும். ஸோ இப்போ நம்ம வந்து 9th ஃபுல்லில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருப்பாங்க, பொதுமக்கள் அங்கே குடிச்சிட்டு தகராறு பண்ணவங்களுக்கு அவங்க பார்த்துப்பாங்க. இது வந்து என்ட்ரன்ஸு. ஸோ அந்த லாபின்னு சொல்லுவாங்க, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிண்ட் ஃபேனுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வால் பெயிண்டிங்ஸ் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்கும், நீங்கள் அங்கேயே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து அதோட அவுட்டு. ஸோ இது ஆக்சுவலாக இது ரிசப்ஷன் தான் இந்த இடம். இந்த லாபியே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம்னா அவ்வளோ ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும், ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப காமாகவும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வாங்க, அப்போ தான் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நானும் அப்படி தான் வந்தேன் இந்த லூப்புக்கு. சரி, இப்போ நான் கிளம்புறேன். அன்டில் தென், டேக் கேர், பாய். ஜிஎஸ் வசி.